மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது தமிழ் வகுப்பில் நாம் காணக்கூடிய பாடப்பகுதி இயல் ஏழு விடுதலை திருநாள் கவிதை பேழை விடுதலை திருநாள் இந்திய விடுதலை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானதை குறிக்கும் இந்த நாள் அரசு விடுமுறையாகும் இந்த நாளில் ஆண்டு முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும் இந்த நாளில் இந்திய பிரதமர் தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவர் அப்போது சுதந்திர போராட்ட தியாகிகள் நினைவு கூறப்பட்டு மரியாதை செலுத்தப்படுவர் பிரதமர் சென்ற ஆண்டு அடைந்த வளர்ச்சியையும் வரும் ஆண்டிற்கான குறிக்கோள்களையும் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார் ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலும் மாநில முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவர் இதுபோல் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அரசு அலுவலகங்களில் அதன் உயரதிகாரிகளும் பள்ளி கல்லூரிகளில் தலைமை ஆசிரியர் மற்றும் முதல்வர் அல்லது சிறப்பு விருந்தினராக அழைக்க பெற்றவர்கள் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றுவர் அவ்வாறு கொண்டாடப்படும் இந்திய விடுதலை திருநாள் பற்றி கவிதை ஒன்று நமது பாடப்பகுதியில் தரப்பட்டுள்ளது அக்கவிதையின் நூல்வெளியை காண்போம் மீரா ராசேந்திரன் என்னும் உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் அன்னம் விழு தூது என்னும் இதழை நடத்தியவர் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது கவிதைக்குள் நுழையும் முன் கவிதையை பற்றிய விளக்கம் பிறந்த நாள் திருமண நாள் போன்றன தொடர்புடைய குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சியளிக்கும் நாட்களாகும் சமய தொடர்பான விழாக்கள் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும் ஆனால் இந்திய விடுதலை திருநாள் இந்தியர் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இன்றியமையா நாள் ஒன்றின் சிறப்பை அறிவோம் வாருங்கள் முன்னூறு வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் அரக்கக்கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது செத்த செத்தபினமாய் சீவனில்லாமல் மொத்தமாய் தேசத்தை முற்றுகையிட்ட மூட மூட நிர்மூட உறக்கத்தை ஓட ஓட விரட்டியடித்து விழிக்க வைத்தது வையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது பரிதவித்திருந்த பாரத அன்னை காளியாய் சீறி கைவிலங்கொடித்து பகையை துடைத்து சத்திய நெஞ்சின் சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்கும பொட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்து நின்றது எந்த நாளோ அந்த நாள் இது சதி வழக்கினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்றில் தொங்க போகும் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத விடியலை அளித்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது முற்றி படர்ந்த முட்காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காற்றை மோகித்து நுழைத்து புரட்சி புல்லாங்குழலில் பூபாலம் இசைத்தது எந்த நாளோ அந்த நாளிது இதந்தரும் இந்த சுதந்திர நாளை சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம் எழுதியவர் மீரா பாடலின் பொருள் முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின் இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதை கூறும் நாள் இன்று உயிரற்ற பிணங்களைப் போல கிடந்த நாட்டு மக்கள் அனைவரையும் பற்றியிருந்த அறியாமை என்னும் முறக்கத்தை ஓட ஓட விரட்டிய நாள் இன்று நமது விடுதலை திருநாளான ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடிமையாய் தவித்து கொண்டிருந்த இந்திய தாய் சினந்து எழுந்து தன் கைவிலங்கை உடைத்து பகைவரை அழித்து அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில் திலகமிட்டு இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள் இன்று ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழான இந்திய திருநாள் சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங் தூக்கிலிடப்படும் கடைசி நேரத்திலும் தன் மனக்கண்ணில் கனவு கண்ட இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் இன்று பகைமை என்னும் உள்காட்டினை அழித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழல் ஆக்கி மூச்சு காற்றால் பூபால இசைப்பாடும் இனிய நாளான இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய விடுதலை திருநாள் இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்தனம் தாய்நாட்டை தமிழால் வணங்குவோம் இவ்வாறு இந்திய திருநாள் விடுதலை திருநாள் பற்றி மீரா அவர்கள் எழுதிய கவிதையும் அதனின் பொருளையும் கச்சறிந்தோம் நன்றி வணக்கம்